ஹமாஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய 43 நிமிட வீடியோ அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. அந்த 43 நிமிட வீடியோக்குள்ள என்ன இருக்கு? இஸ்ரேல் அதை வெளியிடாம ரகசியம் காத்ததுனுடைய பின்னணி என்ன? ஆக்சிஸ் ஆஃப் டெரர் அப்படிங்கிற வார்த்தையை யாரு யாரை பார்த்து சொல்லியிருக்கா? நமது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் ஈரானுடைய ஜனாதிபதி அவர்களும் சேர்ந்து ஃபோனில் பேசினது என்ன? நெதன்யாகு அவர்களும் அமெரிக்காவினுடைய பிரைம் மினிஸ்டரும் ஃபோனில் பேசியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசி முடித்ததற்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஐடிஎஃப் வெளியிட்டு இருக்கக்கூடிய புதிய அறிவிப்புகள், ஹமாஸினுடைய சுரங்கப்பாதை பற்றிய ஏகப்பட்ட குறிப்புகள், இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஃபுல் வீடியோவும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் தகவலை பரிமாறுங்க. முதலாவதா, நெதன்யாகு ரெண்டு வெவ்வேறு இடங்களில் பேசியிருக்கார். முதலாவதாக பேசின இடத்துல அவர் பதிவிட்ட வார்த்தைகள் டாக்டிக்கல் லிட்டில் பாஸ் அப்படிங்கிற வார்த்தை. இந்த பாஸ் அப்படிங்கிற வார்த்தையும் இடைநிறுத்தம் அப்படிங்கிற வார்த்தையும் அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் ஏற்கனவே உதிர்த்த வார்த்தைகள் தான். இப்போது அதையே மறுபடியும் வழிமொழிஞ்சிருக்காரு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. என்னென்னா, திட்டமிட்ட அல்லது தந்திரமானான்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தந்திரமான இடைநிறுத்தத்துக்கு நான் ஓகே சொல்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பிரதமர் நெதன்யாகு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கார். இந்த வார்த்தை சற்று அகதிகள் முகாம்களை வாழ்கிறவங்களுக்கும் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சற்று ஓய்வை தரும் அப்படின்னு நம்பலாம். இதெல்லாம் எதுக்காகனா, இன்னமும் பிரான்ஸ் நாட்டில் இருந்து அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய எல்லா நாட்டினுடைய உழைப்பாளர்களும் காசா ஏரியாவில் அடைபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வடக்கில் இருந்து தெற்கு பக்கம் போய் தெற்கில் இருந்து எகிப்தினுடைய ரஃபா எல்லை வீலியாக எகிப்து நாட்டுக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இந்த இடைநிறுத்தம் அவசியம் அப்படிங்கிறத நெதன்யாகு தற்போது உணர்ந்து அதற்கான அறிவிப்பையும் ஐடிஎஃப்க்கு கொடுத்துருக்கார். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஐடிஎஃபினுடைய மிஸ்டர் டேனியல் ஹெகாரி அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீச், அது என்னென்னா, காம்பட் இன்ஜினியரிங் ஃபோர்ஸஸ், அதாவது போருக்கான பொறியியல் வல்லுநர்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூதர்கள் ஒரே இடத்துல ஒன்று திரண்டிருக்காங்க, எங்கே, இஸ்ரேலில். இதில் நாங்கள் டிஃப்ரெண்ட் அண்டு டைவர்ஸ் டிவைசஸ் பயன்படுத்தி கண்டிப்பாக இதில் முக்கியமான சில அணுகுமுறைகளை கையாள போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யாகலும் அண்டு சாமூர் யூனிட்டை வந்து ஒன்று திரத்த போகிறோம். முதல்ல வந்து ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்து இந்த சுரங்கங்களை தேடுவதற்கான வேலையும் சுரங்கங்களை அழிப்பதற்கான வேலையும் செஞ்சாங்க. இப்போ இந்த யாகலும் அப்படிங்கிற அவங்க யார், அவங்கள பற்றின டீட்டெயில் என்ன, 2016 இந்த சுரங்கங்களை அழிப்பதற்காக அவங்க என்னென்ன மாதிரியான பயிற்சிகளாக செஞ்சுருக்காங்கன்னு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு யூனிட்டு சேர்ந்து வந்து இந்த வேலையை செய்கிறான். ஹிஸ்புல்லாவினுடைய பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கக்கூடிய 30 ராக்கெட் லான்ச் அட்டாக் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது அப்படிங்கிறதையும் அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. ஏற்கனவே தரைவழி வந்து தான் ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணிச்சு. இப்போது 30 ராக்கெட்ஸ் வந்து லெபனான் ஏரியாவிலேருந்து 326 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியில் அந்த அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அட்டாக்கில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். நியூயார்க்கினுடைய சுதந்திர தேவி சிலை முன்பாக மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஒரு 12 மணி நேரமாக ஒரு கப்பலை வந்து புறப்பட விடாமல் அந்த மக்கள் எல்லாமே தடுத்து நிப்பாட்டி போராட்டம் பண்ணுறாங்க. அந்த கப்பல் வந்து அமெரிக்காவினுடைய துறைமுகத்திலிருந்து இஸ்ரேலுக்கு உதவுவதற்காக புறப்படுது. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது ரிலேட்டடாக ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். நீர்மூழ்கி கப்பல், அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக. ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் பெரிய அளவிலான பாதிப்புகளை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்க மக்களே முன்வந்து சுதந்திர தேவி சிலை முன்பாக போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க 12 மணி நேரமாக. இஸ்ரேலுடைய வார் கேபினட் மினிஸ்டர் மிஸ்டர் பென்னிகன்ஸ் அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, நாங்கள்லாம் காசாவை அழிக்கலைங்க, காசாவை அழிக்கிறது எங்கள் பிளானே கிடையாது, க
கடல் இங்கேருந்து எதுவுமே தெரியல தெரியலங்கிறீங்க. பாருங்கள், அழகாக கடல் தெரியுது, அது மட்டும் இல்லை ரஃபியா தெரியுது, கான்யூனிஸ் தெரியுது. இங்கே இதெல்லாம் வந்து தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய பகுதியான். இவருடைய கண்ணில் படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அவர் வந்து சுட்டி காட்டி பேசுகிறாரு. அதெல்லாம் என் கண்ணில் தெரியுது, நீங்கள் என்ன வந்து நல்லது எதுவுமே தெரியலேங்கிறீங்க, அதெல்லாம் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலும் கேலியும் கலந்த ஒரு டோனில் வந்து மக்கள் அங்கே படக்கூடிய கஷ்டத்தை சொல்லியிருக்கார். இதற்கு அப்படியே இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த யக்யா சின்வா, அவர் ஹமாஸினுடைய முக்கியமான ஒரு தலைவர், அந்த நபர் பங்கருக்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்க. என்னப்பா இங்கே அயன்டோம்னுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுக்குள்ளே தான் பங்கர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த பக்கம் சுரங்கங்கள் மட்டுமல்ல பங்கர்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கேயும் வந்து இருக்கக்கூடிய இடங்களில் தான், காசாவினுடைய முக்கியமான ஏரியாக்களில் தான் இந்த சின்வார் தங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு ஐடிஎஃப் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. எனக்கு ஒரு டவுட்டு, இதையே தான் ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சுரங்கங்களுக்குள்ளே இருக்காங்க, சுரங்கங்களுக்குள்ளே இருக்காங்கல்ல, அப்போ கண்டுபிடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறத இன்னமும் இஸ்ரேல் ஒத்துக்க மறுக்குது. ஆனால் அமெரிக்கா கிட்ட கதறி கண்ணீர் விடுது. காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு உதவி செய்யுங்க நண்பா அப்படிங்கிறது. அமெரிக்காவும், கவலைப்படாத நண்பா, கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்கிறேன், கப்பல் அனுப்பிச்சிடலான்னு பார்க்குறேன், மக்கள் விட மாட்டுறாங்க நண்பா, எலெக்ஷன் வருது, கலைக்கிறோம் விடு, அண்ணன் ஜெயிச்சிடுறேன் அப்படின்னு ஒருத்தர் நபர் சொல்கிறது நம்ம காதுகளில் விழுந்துக்கிட்டு இருக்கு. சுரங்கப்பாதைகளை ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த மினிஸ்டர் பேசியிருக்கக்கூடிய, கேபினட் மினிஸ்டர் பேசியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நீங்கள் எப்போ சுரங்கங்களை அழிக்கிறது, எப்போ வந்து பாலஸ்தீனத்துக்கு விடுதலை கிடச்சி இஸ்ரேல் வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு இந்த சுரங்கங்களெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் போல். ஏன்னா இருக்கக்கூடிய சுரங்கங்களோட இதுவரைக்கும் வந்து இஸ்ரேல் கண்டுபிடிச்சதே 2500 அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பெருமை சொல்லிக்கிறாங்க. 2500 அழிக்க போகிறேங்கிறாங்க. எப்போ அழிக்க போகிறாங்கங்கிற டேட் என்ன குறிக்கல போல, நல்ல நேரம் எப்போ வருதுன்னு தெரியல. நானும் ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டேன், கேலண்டர் பார்த்துட்டேன், என்ன டேட்டு என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேறாங்க. இது ஒரு புறம். இது எல்லாத்தையும் எங்கே அந்த சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்க போர் பண்ண வேண்டிய இடத்த விட்டுட்டு இப்போது பேட்டிகள் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறது தான் இதன் மூலயமா புரிய ஆரம்பிக்குது. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம். அது என்னென்னா, ஹமாஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய 43 நிமிட வீடியோ. அந்த 43 நிமிட வீடியோக்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளி உலகத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, அது இஸ்ரேலுக்கு நெகட்டிவாக போகுமா, ஹமாஸுக்கு நெகட்டிவாக போகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். பட் ஹமாஸ் தான் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இப்போது இதை வந்து இன்னமும் அஃபீஷியலாக மக்கள் மத்தியில் காமிக்கலை. யாருக்கு போட்டு காமிச்சிருக்காங்கன்னா, ஜேர்னலிஸ்ட்டு, பொலிட்டீஷியன், ராஜதந்திரிகள், முக்கியமான அமைச்சர்களுக்கு மட்டும் அதை போட்டு காமிச்சிருக்காங்க. பாருங்கள் இப்படிலாம் வந்து ஹமாஸ் வீடியோஸ் வெளியிட்டிருக்காங்கன்னு. வைநெட் நியூஸ் சைட், இதன் மூலிமா ஒரு முக்கியமான விஷயம் வந்து வெளியில் வந்திருக்கு. இந்த வீடியோவை ஏன் இஸ்ரேல் கவர்மெண்ட் வெளியிடலை அப்படிங்கிறத தான் இந்த வைநெட் நியூஸ் சைட்டு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, குடும்ப உறுப்பினர்கள் கவலைப்படுவாங்க அந்த வீடியோக்களில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து அவங்களுடைய குடும்ப அப்படின்னா, ஹமாஸ் அந்த விஷயத்தை எதை வெளியிடுறாங்கன்னா, பிணை கைதிகள் ரிலேட்டடான வீடியோக்களை வெளியிடுறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த வைநெட் நியூஸ் சைட் அப்படிங்கிறவங்க இந்த செய்தியை மட்டும் வெளியிடுறாங்க. ஏன் வெளியிடலை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை வைநெட் நியூஸ் சைட்டு வெளியிடுது. ஹமாஸை தேவையான ஆதாரம், ஹமாஸே வந்து தேவையான ஆயுதங்களை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு இந்த விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஐசிசின்னு சொல்லுவாங்கள்ல நம்ம இன்டர்நேஷ்னல் கோர்ட், சர்வதேச நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுறதுக்கான அட்வொகேட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க இதெல்லாம் ஆதாரங்களாக வந்து நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, யூரோப்பியன் யூனியனுடைய ஃபாரின் பாலிசி சீஃப் மிஸ்டர் ஜோசப் பொரல், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமைதி வேணும், இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லை, நான் சில திட்டங்களையும் வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கேன், அதை அவங்க செயல்படுத்தினாங்கன்னா ஒளிமயமான எதிர்காலம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இருக்கிறது. செஞ்சிலுவை சங்கங்கள் மூலியமாக போராட்டத்தை நிறுத்துறதுக்கு, போரை நிறுத்துறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன், அதற்கான திட்டங்களையும் இஸ்ரேலுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கு. என்னென்னா, ஃப்ரெஞ்சு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அவர் சைட்லேருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. எகிப்தினுடைய லீடர்கிட்ட அவங்க பேசியிருக்காங்க. எகிப்தினுடைய லீடர்கிட்ட என்ன பேசுகிறது, அதான் ரஃபா கிராசிங்லாம் திறந்து விட சொல்லிட்டாங்க, ஸோ ஒப்பந்தங்கள்லாம் தாண்டி இஸ்ரேலுடைய
அனுகிரகமான பார்வை எகிப்தின் மீது விழுந்ததால் எகிப்து வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறது ஆறுதலான விஷயம் தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தெற்கு காசாவிலிருந்து ரஃபாவினுடைய எல்லைக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று போடுங்க, அதில் வந்து புதுசாக ஒரு டென்ட்டு கொட்டாய் மாதிரியான ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று ரெடி பண்ணுவோம், அதில் வந்து இங்கே பாதிக்கப்படக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம புதிதாக ஒரு பெரிய மருத்துவமனை அந்த இடத்துல ஓப்பன் பண்ணலான்னு எகிப்து அரசுக்கிட்ட ஐடியா கொடுத்துருக்காரு இந்த ஃப்ரான்ஸினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர். இது ஒரு பக்கம். அப்படின்னா என்னென்னா, ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் எல்லாரையும் அங்கே இங்கேருந்து கிளப்பி கொண்டு வந்து தெற்கு காசா ஏரியாவினுடைய அந்த ரஃபா எல்லை பகுதியில் சிகிச்சை கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள்லாம் இங்கே போக முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எகிப்தினுடைய கேட்டை திறந்து விடுறோம், அப்படியே சீனாய் மலை பக்கம் போயிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த 10-page டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோமே ஒரு எக்ஸ்க்ளூசிவாக, அந்த விஷயத்தை நோக்கி தான் இது நகர்த்துற மாதிரி தெரியுது. அமெரிக்கா தனது தலைமை அதிகாரத்தை தொடர்ந்து நிரூபித்து வருகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டனி பிளிங்கன் பேசியிருக்கார். தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக அரபு நாடுகள் சைடில் ட்ராவல் பண்ணவர், துருக்கி மட்டும்தான் அவரை கொஞ்சம் வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணி அனுப்பிச்சாங்க. மற்ற சென்ற நாடுகளில் எல்லாம் இவர் சொல்வதைத்தான் அடுத்தவர்கள் கேட்டு நடக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சது தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கொடுக்கக்கூடிய பேட்டி அப்படிங்கிறது, ரெண்டாவது டைம் டூர் போனது அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய வலிமையை காட்டுகிறது, உலக நாடுகள் அமெரிக்காவை பார்த்து ஆச்சரியப்படுகிறதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசிட்டு முடிச்சிருக்காரு. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் உசைன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறத நிறுத்துங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்காவுக்கு கோரிக்கையாக வச்சிருக்காங்க. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் மிஸ்டர் ஹுசைன் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறத நிறுத்துங்கன்னு அமெரிக்கா கோரிக்கை வைக்கிறாங்க, ஆனால் அமெரிக்காவுக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுப்பதை நிப்பாட்டுங்க அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் ஆயுதங்கள் கொடுக்கும்போது நாங்களும் வந்து கொடுக்கறதுல என்ன தப்பு, நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லலை ஆனால் நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த மறைமுகமான ஒரு பேச்சை ஒன்று சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவுறது ஈரான் தான் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லால் கூட அதையே மூடி மறைக்கக்கூடிய வேலையை தான் ஈரான் வந்து இன்ன வரைக்கும் செஞ்சிட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஹிஸ்புல்லாவினுடைய 30 ராக்கெட்ஸ் டைரக்டாக வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தது இல்லையா, அதில் 16 ராக்கெட்டு வந்து தெற்கு இஸ்ரேல் பகுதியில் விழுந்ததாக சொல்கிறாங்க. இதில் ஐடிஎஃப்னுடைய ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ஹிஸ்புல்லா உங்களுடைய போரை வந்து இதோட நிறுத்திக்கோங்க, எங்களுக்கு உங்களை பார்த்து பயமாக இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் அவங்க சொல்லலையே தவிர தயவுசெய்து நீங்கள் போரை நிறுத்திக்கோங்க அப்படின்னு. எப்போ அந்த காரில் இப்போ வந்து 3 குழந்தைங்களும் ஒரு பாட்டி, அந்த விஷயம் என்னாச்சு அப்படிங்கிட்டால் அதுக்கு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக தான் இந்த வேலையவே செய்கிறாங்க. ஆனால் அதற்கே வந்து பார்த்தீங்கன்னா கதறி கண்ணீர் விட்டுட்டு அமெரிக்காட்ட போய் நின்றுருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு புறம் அப்படின்னா ஈரானுடைய ஜனாதிபதி ரைசி அப்படிங்கிறவரும் நமது இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்களும் தொலைபேசி மூலமாக உரையாடி இருக்கிறார்கள். இதில் நான் ரொம்ப ஷார்ட்டாக சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். IRNA இஸ்லாமிக் பப்ளிக் நியூஸ் ஏஜென்சியில் இருந்து நான் படித்த செய்தியை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இந்திய அரசு வெளியிட்ட செய்தி என்னங்கிறத நான் படிக்கலை, IRNA வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். பிராந்திய விளைவுகள் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அமெரிக்கா நிதி மற்றும் உளவு இராணுவம் கொடுப்பது, யாருக்கு, இஸ்ரேலுக்கு கொடுத்து உதவுவது தங்களுக்கு கவலை விளைவிப்பதாகவும் ஈரானிய ஜனாதிபதி நமது இந்திய பிரதமர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்கார். இதுக்கு மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இந்தியா சைட்லேருந்து அஃபிஷியலாக அறிவித்ததுக்கு பிறகு நான் பதிவு செய்கிறேன். இதெல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவினுடைய அதிபர் மற்றும் ஜோ பைடனும் நெதன்யாகு அவர்களும் தொலைபேசியில் பேசியிருக்காங்க. அவங்க பேசியிருக்கும் போது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது ஆக்சிஸ் ஆஃப் டெரர் அப்படின்னு ஈரானை வந்து நெதன்யாகு குற்றம் சுமத்தியிருக்கார். ஈரான் மட்டும் உள்ளே வராமல் இருந்ததுன்னா இன்னும் நாங்கள் நிறையா படி முன்னேறி இருப்போம், உங்களுடைய ஆயுதங்கள்லாம் எங்களுக்கு கிடச்சிருக்கோம், ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கிறது தான் எங்களுக்கு இங்கே மிகப்பெரிய அளவிலான தடையாக இருக்குது. ஸோ ஈரானுடைய வாயை அடைப்பதை போல் ஒரு ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை செய்யுங்க, உங்களோட ஷிப்பை முதல்ல கொடுங்க, நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய வாயை அடைப்பதற்காகவும் ரஷ்யாவினுடைய
அதிபர் புட்டினுடைய செயல்பாடை தடுத்து நிறுத்துறதுக்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மூலியமாக சில தூதுகள்லாம் போயிருக்கு. வணிகங்கள்லாம் பாதிக்கப்படும், உங்களுக்கு மீது ஏற்கனவே பொருளாதார தடை இருக்குது, ஸோ எங்களுடைய நட்பு நாடுகளை மேலே வந்து பகச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஏஇ எப்படி நடுநிலையாக இருக்கோ அதே மாதிரி நீங்களும் இருங்கிற மாதிரியான தூதுகள்லாம் போயிருக்கு. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் தான் நெதன்யாகு உதிர்த்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. ஃபைனல் ஸ்டேஜில் திஸ் இஸ் நாட் அ லோக்கல் பேட்டில், இது வந்து உள்ளூருக்கான போர் கிடையாது, குளோபல் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகு சொல்லியிருக்கார். இது வந்து ஒரு உலகத்திற்கான போர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது உலகத்திற்கான போரா இல்லை உலக போரா மாத்துறதுக்கு நெதன்யாகு முயற்சி செய்கிறாரா அப்படிங்கிறத இந்த வார்த்தைகளுக்கு சரியான மொழிபெயர்ப்பு என்ன அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஏன்னா நெதன்யாகு எதை நோக்கி போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது உலகம் அறிந்த உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆலிவ் மரங்களை விவசாயிகள் அறுவடை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விவசாயிகள் பாலஸ்தீன விவசாயிகள் மீது இஸ்ரேல் இராணுவம் தொடர் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. அறுவடை காலமாக இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தினுடைய இறுதிகளில் தான் அந்த ஆலிவ் மரங்கள் மூலிமா அந்த விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும். ஸோ இப்படி விவசாய நிலங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுவது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு இப்போ நம்ம ஊரில் வந்து எடப்பாடி பழனிசாமி அப்புறம் வந்து முக்கியமான நபர்கள்லாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கொடுப்பாங்க? நானும் விவசாய குடும்பஸ்தன்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் விவசாய குடும்பஸ்தன்லாம் கிடையாது, ஆனால் விவசாயப்படக்கூடிய கஷ்டங்கள் என்னன்னு நமக்கு தெரியும். இந்த அடிப்படையில் ஆலிவ் மரங்கள் அப்படிங்கிறது பாலஸ்தீனியர்களுடைய சொத்து, அவர்களுடைய வாழ்வாதாரம், அதை பறிக்கக்கூடிய வேலைகளையும் தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவம் செய்வதுங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மேலும் பல்வேறு தகவல்கள் இருக்கு, அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.